ஸ்ரீமோகன் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிதத்தாந்த சதாஸ்ருதி யஸ்ய வாக்குருதி பர்யந்தாயதி ராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்த தீட்டம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஒரு ருக்மணி விவாக கட்டம் ஸ்ரீமத் பாகவதத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். பாகவதத்துல பூர்வார்த்தத்துல திருவாயிரபாடியில கண்ணன் எப்படி எப்படி எல்லாம் லீலை பல விதமான லீலைகளை காண்பிச்சாரோ அதை எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சோம். உத்தரார்த்தத்துல பிரதானமாக கருதப்படுவது இந்த ருக்மிணி விவாகம்தான். இந்த ருக்மிணி விவாகத்துல ரொம்ப ஆச்சரியம், அதுலயும் சுவாமி தேசிகன் இதுல யாதவாபியுதயத்துல அற்புதமாக சாதிக்கிற ருக்மிணி விவாக கட்டங்கள்லாம் வரத்து நம்ம ஏதோ சில சிலதுதான் நம்ம பார்க்கறோம், இன்னும் நிறைய விஷயத்த நம்ம விட்டு விடுறோம். பட்டத்ரியும் நாராயணியத்துல இந்த ருக்மிணி விவாகத்தை பத்தி அற்புதமா சொல்லியிருக்கார். பிராமணன் மூலமாக ருக்மிணி பிராட்டி தம் மனசுல இருக்கிறத தெரிவிக்கிறார். இத கண்ணனும் கேட்கிறேன். கண்ணன் கேட்டதோட மாத்திரமில்ல, அவ என்ன நினைக்கிறையோ நினைக்கிறாளோ அதையேதான் நானும் நினைக்கிறேன்னு அந்த சந்தேகத்தை சொல்லி சொல்லறேன். இதுதான் அவருக்கு சொல்ல வேண்டிய சமாச்சாரம். அது அங்க பட்டத்ரி சொல்றாரு இந்த இடத்துல வரச்சே, தவஹிருதாஸ்மி பூரைவ குணைரகம் ஹரதிவம் கீழ சேதி நிருபோதுனா அயி கிருபாலய பாலய மாமிதி பிரஜகதே ஜகதே கபதே தயா. இந்த ருக்மிணியினுடைய சந்தேகத்தை இந்த விருத்தத்துல சொல்றதே ஒரு கல்லுக்கு கூட ஒரு கருணை வரும், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள். அந்த வார்த்தைகளால சொல்ற ருக்மிணி சொல்றான்னு பட்டத்ரி சொல்ற, இது நேத்தி சுக மகரிஷி சொன்ன வார்த்தையை நம்ம பார்த்தோம். ருக்மிணியினுடைய சாட்சாத் வார்த்தை காலே நிருசிம்ஹன்னு சொல்லிட்டு நிருசிம்ஹ சப்தத்தை சொல்லி சொன்னார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதுவும் ஒரு அனுபவ விசேஷத்துக்காக இத்தையும் நான் சொல்லி சொல்றேன். தவஹிருதாஸ்மி பூரைவ குணைரகம் ருக்மிணி சொல்றா, நான் வெக்கத்தை போட்டு நான் சொல்றேன், உன்னுடைய குணங்களாலே ஈர்க்கப்பட்டவளாக உன்னிடத்துல மனசை நான் எப்போ நான் சமர்ப்பிச்சுட்டேன். நான் ஹரதிமாம் கீழ செய்தி போதுனா, அப்படி இருக்கிற என்ன சேதி வம்சம் சேதி தேசத்து ராஜா சிசுபாலும் இப்ப என்ன தூக்கிட்டு போறான், ஹரதி அப்படின்ற தாம் விருப்பப்பட்டு போல என்ன தூக்கிண்டு போக போறான். ஐ கிருபாலய பாலய மாம், கிருபாலய பாலய அப்படியே அந்த இந்த சந்தத்துல இருக்கிற என்ன அழகு பாருங்க, கிருபைக்கெல்லாம் ஆலயமாக இருப்பிடமாக இருந்துட்டு இருக்கிற கண்ணா மாம் பாலய, என்ன ரட்சிக்க மாட்டியா, என்ன ரட்சணம் பண்ணு. ஈதி ஜகதேகபதே தயா பிரஜகபதே பிரஜகதே, லோகத்துக்கெல்லாம் ஏக பத்தியாக ஒரு நீ ஒத்தந்தான் பத்தியாக இருந்திருக்கிறவன், உன் விஷயத்துல தயா பிரஜகதே அவள் சொன்னா இந்த மாதிரி அவளாலே சொல்லப்பட்டதுன்னு பிராமணன் சொல்றார். இவர் தானே வாசிக்கிறவர், அதை சொல்லி சொல்ற. ஆசரணம் யதிமம் த்வமுபேட்சசே சபதி ஜீவிதமேவ ஜஹாம்யஹம்,
நேர்கணக்கு வராது போயிட்டேருனாக்கா, இவள் ஏதோ கேட்கறா இதுக்காக வரணும்னா, இப்படி வராது போயிட்டேருனாக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னு எத்தனையோ பேர் கண்ணன் ஆசைப்படுறா, ஆசை ஆசை கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கா, கிட்ட எல்லாம் கண்ணன் அதுல போக முடியுமான்னா, போயிட்டு இருக்கிறேன்னா நீ ஆசைப்பட்டேன்ட்டு உனக்கு வர முடியுமான்னு நீர் கணக்கு சொல்லிட்டே இருந்தாக்கா, ஆசரணம் யஜிமம் துவமபே உபேட்சசே, ஒன்னோட்டா எனக்கு வேற யாரும் கத்தி இல்லையே, இப்படிப்பட்ட எனக்கு அசரண்ய சரண்யனாக நீ இருந்துட்டு இருக்கிறவன், எனக்கு வேற கதி இல்லாதவனாக இருந்துருக்க. அவள் சொல்றா, என்ன கணக்கு நீ உபேட்சை பண்ணிட்டேன்னா, சபதி ஜீவிதமே வஜஹம்யஹம், நான் பிராணனை விட்டுடுவேன், உடனே நான் பிராணனை விட்டுடுவேன். அப்படியே மகரிஷி சொன்ன வார்த்தை தான் இது வந்து என்ன சொல்ற, யத்யம்புஜாட்ச நலபேய பவத் பிரசாதம் ஜஹாம் ஜஹ்யாமி ஜஹ்யாம் அசூன் விரத கிருஷான் சதஜன்மபிஸ்தாம் அப்படின்னு, நானும் பிராணனை விட்டுடுவேன்னு மகர்ஷி சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லி சொல்ற, ஸ்வபதி ஜீவிதமேவ ஜஹம்யஹம் இதி கிரா சுதனோ ரதனோ த்ருஷம் சுஹ்ருதயம் ஹ்ருதயம் தவ காதரம். இந்த வார்த்தையை கேட்கிறான் கண்ணன், அந்த சுந்தரியினுடைய வாக்கியத்தை கேட்கறதுனால சுஹ்ருதயம் தவ ஹ்ருதயம், அந்த கண்ணனுடைய ஹிருதயம் இருக்க நல்ல மனசு, அந்த மனசு அந்த அந்த மனசை பிரஷம் காதரம் அதனோ, இதையே பயமுற்றதாக பண்ணிட்டாரோ, இந்த பெருமாள் மனசு பயமே இல்லாத ஒரு மனசு, இந்த மனசை மனசுக்கு பயம் வரும்படியாக அந்த பிராமணர் பண்ணிட்டேரான் இந்த வார்த்தையை சொல்லி. எப்படி பயம் வருது என்று கேட்டா, ஐயோ நாளை காத்தாலைக்குள்ள போகாத போயிட்டோம்னாக்கா, ருக்மிணி பிராணனை விட்டுட்டாங்கனாக்கா என்ன பண்றது, என்னிடத்துலயே அவ பிராணனை வச்சவளாச்ச, நான் எப்படி போய் சேருவேன், நாளைக்கு காத்தாலைக்குள்ள போகணுமே, இது காலமும் சொல்லியாச்ச, நான் இன்னைக்கு முகூர்த்தம்னு சொல்லியாச்சு, அங்கெல்லாம் முகூர்த்தம்லாம் வடக்கெல்லாம் ராத்திரியில தான் கல்யாணம் பண்ணுவான், ஆகையெல்லாம் ராத்திரிக்குள்ள போகணும், முதல் நாள் ராத்திரி வந்து இது பண்ணிடுவா, அந்த பெண்ணு பெண்ணெல்லாம் வந்து பவானியினுடைய கிரகத்து ஆலயத்துக்கு போய் நடந்து போய் அந்த கோவிலில் வழிபட்டு வந்துட்டு மறுநாள் ராத்திரி தான் வடக்கெல்லாம் முகூர்த்தம் பண்ணுவா, அந்த மாதிரி மறுநாள் ராத்திரி முகூர்த்தம் ஆகிறது, அதுக்குள்ள நான் போய் அவளை எப்படியான அழைச்சிட்டு வரணுமே, எப்படி பண்ணுவேன்னு பெருமாளையே அவர் பயமில்லாத மனத்தோடு இருந்துருக்கிற எம்பெருமானையே பயப்படும்படியாக பண்ணிட்டானா இந்த வார்த்தையை கொண்டு அந்த பிராமணன். இந்த வைதர்பியனுடைய சந்தேகத்தை கேட்டு பெருமாள் என்ன பண்ணிட்டு அந்த பிராமணனுடைய கையை பிடிச்சுண்டு ஒரு வார்த்தை சொல்லி சொல்றான், யதாசா ருக்மிணி நித்யம் மச்சித்தா தே சுசோபனா ததாஹம் ததா அகமபி தச்சித்தா அநித்ராஞ்சனல் நித்ராஞ்ச நலேபே நிதி. அவள் எப்படி என்னையே நினைச்சுட்டு இருக்காளோ அதே மாதிரிதான் நானும் அவளையே நினைச்சுட்டு இருக்கேன், எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரதில்லை, அவளையே நான் நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கேன். இந்த சமாச்சாரம் தான் சொல்றது, வேதாகும் ருக்மிணா துவேஷாத்து துவேஷான் பிரமோத்வாகோ நிவாரித்தாம், அந்த ருக்மின்னு அந்த ருக்மிணியினுடைய தமையன் அவனுக்கு என்னிடத்துல ஒரு பிடிக்காது, என்னுடைய துவேஷத்தினால எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விட்டாத வேற ஒருத்தனுக்கு சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றான்றது தெரியுது. இதுவும் தெரியுது, என்ன பண்ண போறோம், பரவாயில்ல இப்ப நாம உடனே சீக்கிரமா அங்க போய் அவள் ஆசைப்பட்ட பிரகாரமே ராட்சச விவாகமானாலும் பண்ணிட்டு அவள் ஐட்டன் வந்துடுறதே தீர்மானம் பண்றேன் அப்படின்னு கண்ணன் தீர்மானம் பண்ணிட்டேனான். தீர்மானம் பண்ணிட்டு அங்க தாருக்கன்னு அவருடைய சாரதியை கூட்டு கண்ணனுடைய ஒரு சைன்யத்துல வரைச்சே நாலு குதிரைகள், மிக உயர்ந்த குதிரைகள்,
சைன்யா சுக்ரீவா மேகபுஷ்பக வலாஹகான்னு சொல்லி நாலு குதிரை போட்டின ஒரு தாரட்டு ஒரு தேரு. அந்த தேர்ல தான் மாத்திரம் இல்ல தன்னோட இந்த பிராமணனையும் உட்காத்தி வச்சுட்டேராம். யுக்தம் ரதமுபானிய தஸ்தௌ பிராஞ்சலி ரக்ரதாம் ஆருஷிய சந்தனம் சௌரிகி த்விஜம் ஆரோப்பிய தோர்ணகைகி. உடனே அந்த பிராமணனையும் சீக்கிரமாகவே தூக்கிண்டு அவனையும் அதுல உட்காத்தி வச்சுட்டு கிடுகிடுன்னு கிளம்பி போயிட்டேராம். கிளம்பி போனா ராஜா கொண்டுன இப்ப இங்க இது வரைக்கும் இவர் கிளம்பி போயாச்சு. அங்க நடக்கிற நிகழ்ச்சியை பத்தி சொல்லி சொல்ற அந்த குண்டினை பத்தி ராஜா பிள்ளையின் இடத்துல ஒரு பெரிய ஸ்நேகம். நிறைய பேருக்கு பசங்களிடத்துல ஒரு ஸ்நேகத்தினால சமுதாயத்துல சில விஷயங்களை நம்ம பண்ற காரியங்கள்ல கூட கண்ணை மறைச்சிடும். அது ஏதோ பசங்க பண்றதே ரைட்டுன்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டு போயிடும். அது அந்த இடத்துல வரைச்சே இந்த ருக்மிணியினுடைய தகப்பனாராலையும் தன்னுடைய பெரிய பையன் ருக்மி சொல்ற வார்த்தைய மீற முடியல. அது சிசுபாலன் ருக்மிணிக்கு ஏற்ற கணவனா இல்லையா அப்படின்றதெல்லாம் பத்தி இல்ல. ருக்மி தன் தங்கையை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுட்டான். சரி நாமளும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம்னு தீர்மானம் பண்ணிட்டான். சுவாங்கன்யாம் சிசுபாலாய தாசியன் கர்மான் நியகாரயத்து. இதுக்கு ஜாத கர்மா பண்ணணும், நாமகரணம் பண்ணணும், இதெல்லாம் ஏகமா நிறைய காரியம் இருக்க அதெல்லாம் அந்த காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த தெருவுலாம் பெரிய அலங்காரம் பண்றது. எல்லா ராத்திலையும் பெருசு பெருசா கோலம் போட்டிருக்கு, தோரணம் போட்டிருக்கு. ராஜாவுக்கு கல்யாணம், ராஜாவுக்கு அதாவது அந்த ராஜகுமாரிக்கு கல்யாணம்னா தங்களுக்கே கல்யாணம் மாதிரி, தங்காத பொண்களுக்கே கல்யாணம் மாதிரி ஒவ்வொரு ராத்திலையும் பிரமாதமா அலங்காரம் பண்ணிருக்கு. அந்த சக்கரம் அவாவா அலங்காரம் பண்ணிக்கிறா. இந்த கல்யாணம் பாக்குறதுக்கு போகச்சே எப்படி தனியா நாம அலங்காரம் பண்ணாத போக கூடாத, ஆகையால அதுக்காக பெரிய பட்டுப்படவை எல்லாம் ஒத்திண்டு தனக்கு என்னென்ன ஆபரணங்கள்லாம் இருக்கோ அந்த ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு அப்படி போறாளாம். இவாளுக்கு அதோட அதுக்கு வரைச்சு இருக்கிற தேவதைகள்லாம் பூஜை பண்றது, பித்திருக்களுக்கு பூஜை பண்றது. நாந்தின்னு சொல்லுவா, இந்த நாந்தின்றது பித்திருக்களுக்கு பண்ணக்கூடிய சிராந்தம். எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் பித்திருக்களை பூஜிக்காத இருக்க முடியாது, தேவதைகளை பூஜிக்க கூடியது. இது விருத்தி சிராதம்னு பேர் இதுக்கு வரைச்சே. ஆகையால இந்த நாந்தி சிராதத்தை எல்லாரும் பண்ணுவான். அது அதை வந்து இவர் பண்றாராம். பீஷ்மகர் அதாவது ருக்மிணியினுடைய தோகப்பனர் நாந்தி சிராதெல்லாம் பண்ணி பிராமணான் போஜயித்வா ஆசிஷோ வாசயித்வான்னா பிராமணர்களுக்கெல்லாம் வேற ஒண்ணும் வேணாம், நல்ல சாப்பாடு போட்டா போறோம். அவ எல்லாருக்கும் நிறைய பெரிய ததியாராதனை பண்ணிட்டு அவ எல்லாரும் மன திருப்தியா ஆசீர்வாதம் பண்ணும்படியாக பண்ணி சொன்னார். அதுக்கப்புறமா தன்னுடைய பொண்ணு ருக்மிணிய அவளுக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு அந்த மங்கள ஸ்நானம் பண்ணி அவளுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சு அகதாம்சுகம் அகதாம்சு யுக்மைகி அப்படின்னு சொல்லி சொல்ற. அகதாம்சு யுக்மன்னு மேல அது ராமாயணத்திலயும் அதே மாதிரிதான் சொல்றாரு, இங்கேயும் அதே மாதிரிதான் சொல்றார். மேல ஒரு துணி, மேல் பாகத்துக்கு ஒரு துணி, கீழ் பாகத்துக்கு ஒரு துணி, ஒரு புடவையே மொத்தமா கிழந்து மேல மொத்தம் மொத்தமா இது பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது. இது ரெண்டா துணி, ரெண்டு துணியா உடுத்திக்கிறது, அந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்துருக்கு. ஆகையால அந்த உத்தமமான பூஷணங்கள் எல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்துல மொத்த பேரும் வந்து ஆபரணங்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணி ஆரம்பிச்சேரான். ரொம்ப அற்புதமான ஒரு சன்னிவேசம். அந்த ஒவ்வொரு கணத்திலையும் பார்த்தோம்னாக்கா அவ ஒவ்வொரு ஆபரணமா அவ பூண்கின்றாள். அது ஒன்று ஒன்றும் அவ்வளோ விசேஷமான ஆபரணங்கள். அதுல ஒரு பாத்துக்க, முகேந்து லாவண்ய சுதா பிரவாகே முகு பிரதீப பிளவனோத்யதேன தக்கர்ண பூஷா மகரேண மன்யே மந்தீகிருதா மன்மதலாஞ்சன ஸ்திரீ. காதுல கர்ண குண்டலம், அந்த காதுல ஒரு அணிகள் அணிகள்னு அவளுக்கு போட்டு விடுறாளா. அது எப்படி இருந்துருக்கு அப்படின்னா அது மீன் மாதிரி இருந்துருக்கான். அது மகர குண்டலம்னு சொல்லி சொல்றது அந்த மீன் மாதிரி குண்டலம். அந்த முகனுடைய சந்திரன் மீன் எல்லாம் செல்லத்துல எதிர் நீச்சல் போடும். வெள்ளம் பெருசா வெள்ளம் போச்சுனாக்க
அந்த ஏரியில இருந்து அந்த மீன் எல்லாம் இந்த தண்ணியோட வந்து ஏரி தண்ணி அதெல்லாம் போயிடும். கிராமத்துல பாக்கலாம் நம்ம, அந்த வாசல்ல தண்ணி போகும், பெருசா போகும், அந்த பெரிய வெள்ளம் ஏரி ஜலத்துல போய் சேரும். அந்த ஏரியில இருக்கிற மீன் எல்லாம் இந்த வெள்ளம் வர்றதுக்கு எதிர்நீச்சல் போட்டு வரும், அது நம்ம வாசல் எல்லாமே மீன் வந்துடும். அது அந்த வெள்ளத்துல அந்த மீனுடைய சுபாவம், ஜலம் பிரவாகம் போறதுக்கு எதிர்பக்கம் போறதுதான் மீனுடைய ஒரு சுபாவம். இப்ப முக சந்திரன், சந்திரனுடைய சந்திரன் போல இருந்திருக்கிற ருக்மிணி பிராட்டியினுடைய முகம் அதுவே ஒரு அழகு வெள்ளமாக இருந்துருக்கான். அதுல இது காதுல போட்டு இருக்கிற மீன் மாதிரி வடிவத்துல இருக்கிற காதடி இந்த வெள்ளத்துல எதிர்நீச்சல் போடுற மாதிரி இருந்துருக்கான். அதே மாதிரி காம விருத்திக்கு மீன் காரணமாக ஆறுது, அதுக்கு மேல இந்த சக்தி இருந்துருக்கு அப்படின்னு. இது ஒவ்வொரு அலங்காரத்தையும் சுவாமி தேசிகன் யதவாபிதயத்துல அற்புதமாக சாதிக்கிறார். பரஸ்பரம் புஷயத பிரதீகானு ஔத்வாஹிகம் மங்களமுத்வஹந்தியாஹ பிராயஸ்வதீப்தே அதிரோதிமிச்சன் வியாபாரயன் ஆபரணானி தஸ்யாஹ. அதாவது ஆபரணமே எதுவுமே வேணாம், அவளுடைய சுவாபாவிகமான திருமேனியினுடைய பிரகாசமே ஒன்னுக்கொன்னு ஆபரணமாக இருந்துருக்கு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பிரகாசத்தை இது மேல ஒரு ஆபரணத்தை போட்டினமானாக்க அது மறைஞ்சு போயிடுமா அப்படின்னு கேட்டாக்க அது ஆகல. இந்த விளக்கும் இன்னொரு விளக்கும் சேர்ந்ததுனால இன்னும் பிரகாசம் அதிகமாயிடுச்சே தவிர அவளுடைய பிரகாசம் எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் குறையில அப்படின்னு சொல்லி சொல்ற. அவ ஒரு சிரிப்பு சிரிக்கிறாளாம். ஆபாசதாத்மஸ்மித சௌமிய பாச ஹரேண ஹிருஜேன ஜகத் பிரதீக்ஷா பிரியஸ்ய சந்திரம் ஹிருதயத்விதாது ப்ராப்தானுசாரேவ நிசர்க சுத்தம். அவளுடைய புன்முறுவல் மாதிரி ஒரு முத்து மாலை, அந்த முத்து மாலையை எடுத்து மார்பில் அணிஞ்சுக்கிறாளாம். இது பார்த்தோம்னாக்க பரமபுருஷனுக்கு அதாவது மனசுலேருந்து சுத்தமான சந்திரனை மனசு சந்திரமா மனசோ அப்படின்னு எம்பெருமானுடைய மனசுலேருந்து சந்திரன் உண்டான, ஆகையால தனக்கு ஒத்ததாக இருக்கிற பரமபுருஷனுக்கு ஏத்து இவளும் நடக்கிறவளாக இந்த சௌமியமாக இருக்கக்கூடிய முத்துன்ற ஒரு ஆபரணத்தை இதை ஹாரமாக போட்டுண்டார்னு சொல்லி சொல்றார். இந்த முத்துக்கு எப்பவுமே ஒரு விசேஷம். தேவபெருமான் சன்னதியில கூட பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே இவ்வளவு திருவாபரணம் பதக்கங்கள் மகரகண்டி எல்லாம் சாத்தியிருப்பா, அதுக்கு மேல ஒரு புலி நகம் வச்ச மாதிரி இருக்கும், ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு டாலரோ இல்ல ஒரு புலி நகமோ ஏதோ ஒண்ணு இருந்துருக்கும், அது ஒரு முத்து மாலை இருந்துருக்கும். எல்லா ஆபரணத்துக்கும் மேல அந்த முத்து மாலைய சாத்தினாக்க அந்த பெருமாள் எழுந்திருளிச்சு அது அசைஞ்சு அசைஞ்சு அது ஒரு விலட்சணமான ஒரு அழக கொடுக்கும். அந்த மாதிரி இவள் அந்த முத்து மாலையை சாத்திண்டு அதிசுந்தரமாக திகழ்கிறாள் அப்படின்னு இவளுடைய ஆபரணங்களுடைய சேர்க்கையினால வர அழக அற்புதமாக சொல்ற. ஏவம் இப்படி அவளுக்கு விசேஷமாக ஆபரணங்கள்லாம் சக்ருஹு சாமர்த்யர்ஜுர் மந்திரைஹி வத்வா ரக்ஷான் த்விஜோத்தமாக புரோஹிதோர்த்த அதர்வ அதர்வவிது த்விஜைஹி ஹுதாவக்ரஹ சாந்தயே. இப்படி அலங்காரம்லாம் பண்ணி இவளுடைய தோழிகள்லாம் அழைச்சிண்டு வர, அழைச்சிண்டு வந்த பிற்பாடு அங்க இருக்கிற பிராமணர்லாம் ராஜா பக்கத்துல இவளையும் உட்காந்து வச்சு ரிக்வேதத்தை யஜுர்வேதத்துல சாம வேதங்கள் அதர்வ வேதம் எல்லா வேதங்களையும் இவளுக்கு ஸ்வஸ்தி சொல்லக்கூடிய பிரகரணங்களை எடுத்து அதுக்கு கிரக பிரீத்தின்னு ஒண்ணு பண்ணிக்கிறது. அதாவது சில சமயத்துல
எல்லாருக்கும் எல்லா சமயத்திலயும் நல்ல சமயமே ஆப்பிடும் சொல்ல முடியாது. இருக்கலாம், நம்ம திருஷ்டியில நல்ல வேலையா தான் இருக்கும், இருந்தாலும் கூட அதுல ஏதான சில கிரகங்களுடைய தோஷமும் இருக்கலாமோ இல்லையோ. அந்த கிரக பிரயுக்தமான கிரக ஸ்திதி பிரயுக்தமான தோஷங்கள்லாம் போறதுக்காக அதுக்கு என்ன சாந்தியோ அந்த சாந்திய பண்றது, நிறைய பணம் கொடுக்கறது, கிரண்ய ரூபிய வாசாம்சி, சிலதுக்கெல்லாம் சில சாந்திக்கு சிலதுக்கு சாந்தியாக என்ன சொல்றதுன்னா பணம் கொடுக்கறது சொல்ல இருக்கு, சிலதுக்கு பொண்ணு கொடுக்கறது சொல்ல இருக்கு, சிலது வேஷ்டி கொடுக்கறது, சர்வதேவசியம் வை வாசகான்னு அந்த வாசத்து கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக சொல்லிருக்கு. இப்படி எல்லாம் எல்லாருக்கும் நிறைய நிறைய வாரி வாரி வழங்கினானா. ஏவஞ்சேதிபதி ராஜா தமகோஷ்துதாயவை காரயாமாச மந்திரஜ்ஞை சர்வமபியுதயோசிதம். இந்த பக்கம் பொண்ணுக்கு நடக்கிறது, பிள்ளைக்கு விரதம்லாம் பண்ணி வைக்கணுமே, சேதிபதியாக இருந்திருக்கிற சிசுபாலனுக்கும் பிரமாதமா நடக்கிறது, விரதங்கள்லாம் நடக்கிறது, இதெல்லாம் பண்ணி வச்சு அந்த கல்யாணம் நாளைக்கு முன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன என்னென்னலாம் பூர்வாங்கமாக என்ன பண்ணுவோம் அது எல்லாத்தையும் பண்ணலாம். மதச்சுத்தி கஜானிகை, இங்க பார்த்தோம்னா நிறைய மதம் வழிகள்ற நிறைய யானைகள், இப்படி நிறைய சைன்யங்கள்லாம் நிறைய வந்துட்டு அவளுக்குள்ளேயே ஒரு அந்த ருக்மிக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னாக்க, கண்ணனுக்கு கொடுக்காத இந்த சிசுபாலனுக்கு நாம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ருக்மிணியும் கண்ணனை விரும்புறா, கண்ணனும் ருக்மிணியை விரும்புறதா தான் தெரியறது. பெரிய சைன்யத்தத்துவ ஆயிச்சுண்டு வந்து கண்ணன் கணக்கு வந்துட்டான்னா இந்த கல்யாணத்துல ஏதானா தகராறு பண்ணான்னாக்கா என்ன பண்றதுன்றதுக்காக கண்ணனை துவம்சம் பண்ணோன்றதுக்காகவே கண்ணனுக்கு துவேஷியாக இருந்துருக்கிற கண்ணன் மகத தேசத்து வம்சம், மகத தேசத்து ராஜா ஜராசந்தன் மாதிரி இருக்கிறவா யார் யார் உண்டாலோ அத்தனை பேரையும் கூட்டம் உண்டானா பவுண்டருக்குன்னு அவன்லாம் வந்து கிருஷ்ணராம துவிஷோயத்தாக கன்யான் சைத்யாய சாதிதம் எத்யாகத்ய ஹரே கிருஷ்ண ராமாத்யைர்யதுபிர்வ்ருதாஹ யோத்யாம சஹிதா ஸ்தேனயிதி நிச்சித மானசஹ. தீர்மானம் பண்ணிட்டான் ருக்மி, எந்த கண்ணன் கணக்கு வந்து ருக்மிணிய தூக்கிட்டு போயிட்டான்னாக்க அவனோட சண்டை போட்டு ருக்மிணிய திருப்பி இது பண்ணி இந்த தேஜ சிசுபாலனுடைய கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதுக்காக எல்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டான். பலராமர் பாக்குற, திடீர்னு கண்ணன் கிளம்பிட்டு யாரோ ஒரு பிராமணன் பிராமணன் வந்த சமாச்சாரத்தை சொன்ன உடனே கண்ணன் கிளம்பிட்டே பெரிய குதிரைக்கு வந்து நாளை கார்த்தலைக்குள்ள போகணும்னு கிளம்பிட்டேன்ற சமாச்சாரம் பலராமருக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ கண்ணன் மாத்திரம் தனியா போயிருக்கிறேன்னு பெரிய சைன்யத்தை திரட்டிண்டு பலராமரும் வந்துட்டாராம், அவரும் பின்னாடியே ஓடி வந்துட்டார். கண்ணனுக்கு ரொம்ப அவசரம், அந்த ருக்மிணி என்ன பிராண விட்டாள்னாக்கா என்ன பண்றது, தனக்கு சமாச்சாரம் போய் சேரல தான் வரப்போறது இல்லைன்னு நினைச்சுட்டு பிராணனை விட்டுட்டாள்னா என்ன பண்றதுன்றதுக்கோசரம் ஓடி ஓடி வந்திருக்கு. கண்ணன் தனியா போயிட்டாரேன்ட்டு பலராமர் பெரிய சேனையோட வந்துட்டாராம். கண்ணன் பலராமன் ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தை பாக்குறதுக்காக வந்திருக்கான்னு அந்த ராஜா ருக்மிணியினுடைய அப்பா நினைச்சுக்கிற, அந்த ராஜா எல்லாருக்குமே எல்லா ராஜாவும் வராளும் இல்லையா இந்த கல்யாணத்தை பாக்குறதுக்கு, பெரிய கல்யாணம், அந்த கல்யாணத்தை பாக்குறதுக்கு எல்லாரும் வராளும் இல்லையா, ஒண்ணும் இல்லாத அம்பானி கல்யாணத்துக்கு எல்லாமே எல்லாரும் போகச்சு, இது ருக்மிணி கல்யாணத்துக்கு எல்லாரும் வரமாட்டாளன்னு மொத்த பேரும் வந்திருக்காளாம் இந்த கல்யாணத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. பீஷ்ம கன்யா வராரோஹ காங்கமனம் ஹரே பிரத்யாபத்தி அபசியந்தி த்விஜஸ்யா சிந்தையத்ததா. இந்த ருக்மிணி மாத்திரம் பாக்குறாளாம், அங்க சமாச்சாரம் வந்துட்டே இருக்கு, ஒவ்வொரு க்ஷணை க்ஷணை சமாச்சாரம் வந்திருக்கு, அந்த புறத்துல இந்த தேசத்து ராஜா வந்திருக்கா, அந்த தேசத்து ராஜா வந்திருக்கா, இவா வந்துட்டா அவ வந்துட்டான்னு சமாச்சாரத்தை சொல்லிட்டே இருந்துட்டு இருக்கா. அதெல்லாம் இவளுக்கு ஒரு சந்தோஷமே ஏற்படல. என்னடா நாம ஒரு பிராமணனை அனுப்பிச்சு வச்சமே கண்ணன் இடத்துல, அந்த துவாரகையில இருந்து கண்ணன் வந்தானான் வந்தான்னு ஒரு வார்த்தை சொல்லலையே, அந்த பிராமணன் போய் சமாச்சாரத்தை சொன்னேரா இல்லையா, இந்த கல்யாணம் நடக்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா, நான் அந்த கண்ணனையே விரும்புறேன், அந்த கண்ணனை கல்யாணம் பண்ணிக்காத போயிட்டேன்னாக்கா பிராணனையே விட்டுடுவேன், அவனையே நான் சரணாகதி பண்ணி இந்த பத்திரம் எழுதி கொடுத்துருக்கேன், இந்த பத்திரம் போய் சேர்ந்ததா இல்லையா
ஒரே வேதனை வருது. யாரும் கண்ணன் வந்திருக்கான், பலராமன் வந்திருக்கான், பிராமணன் வந்திருக்கான்னு யாருமே சொல்ல சொல்லலாம், யாருமே சொல்லாததுனால ரொம்ப வேதனைப்பட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த பக்கமும் அவ பார்த்துட்டே இருக்காதனா. நாகச்சரவிந்தாட்சோ நாகம் வேத்மியத்திர காரணம் அவ நினைக்கிறாளாம். அஹோத்ரியமாந்தரித உத்வாஹே வித்வாஹோ மே அல்பராதசாம் நாகச்சரவிந்தாட்சாஹ நாகம் வேத்மியத்திர காரணம். மூணு யாமம் ஆயிடுச்சு, ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆப்போம். இன்னும் அரவிந்தாட்சனாக இருக்கிற, புண்டரீகாட்சனாக இருக்கிற கண்ணன் இன்னும் வந்து சேரல. இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியலையே. சோபி நாவர்த்ததே அத்யாபி மத் சந்தேச ஹரோத்விஜா. கண்ணம் வராது போனா போட்டோம், இந்த பிராமணனுக்கு என்ன வந்தது? இவரானா வரக்கூடாதா? நாம சொன்ன சமயத்துல ஐயோ நான் இதே வேதனைப்பட்டு இருக்கேன், இவரானா வந்து நான் போய் சமாச்சாரத்தை சொல்லிட்டேன், என்ன சொன்ன அப்படின்றதையாவது சொல்லக்கூடாதா? அபி மையவன அனவத்யாத்மா திருட்வா கிஞ்சித் ஜுகுப்சிதம் மத்பாணி கிரகணே நூனம் நாயாதி கிருதோத்யமா. ஒரு பெண்ணு வெக்கம் இல்லாத நான் ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒருத்தருண்ட போய் சமாச்சாரம் சொல்லி வச்சாக்கா, அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணுக்கு அந்த அச்சம் மானம் அச்சம் நாணம் இப்ப இதெல்லாம் மடம் அப்படின்னு எல்லாம் இருந்துட்டு இருக்கு, அவளுக்கு சுவாபாவிகமாக இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி சொல்லி அனுப்பிச்சது பார்த்தோம்னா இப்படி பொண்ணை இப்படிப்பட்ட பொண்ணை நாம கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு ஒரு கால் பெருமாள் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லாத போயிட்டாரோ என்னமோ கண்ணன் நினைக்கிறாளாம். மத் பாணி கிரகணே நூனம் நாயாதிகி கிருதோத்யமஹா. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நமக்கு வாணாம்பான்னு பெருமாள் தீர்மானம் பண்ணி வரலன்னு தான் நினைக்கிறேன். துர்பகாயானே துர்பகாய நமே தாதா நானுகூலோ மகேஸ்வரஹா தேவி வா விமுகி கௌரி ருத்ராணி கிரிஜா சதி ஏவம் சிந்தயதி பாலா கோவிந்த ஹ்ருதமானசா ந்யமீலயத காலஜ்ஞா நேத்ரே அஸ்ருகலாகுலே. எனக்காக பிரம்மா அனுகிரகம் பண்ணப்பட்டா பண்ணக்கூடாதா? சிவபெருமான் அனுகிரகம் பண்ணக்கூடாதா? அந்த பெண் கடவுளாக சொல்லக்கூடிய உமாதேவி அனுகிரகம் பண்ணக்கூடாதா? இந்திராணி அனுகிரகம் பண்ணக்கூடாதா? யாருமே அனுகிரகம் பண்ணல. இப்படி ஒரு தௌர்பாகியசாலியாக சாலினியாக நான் இருந்துட்டு இருக்கனே அப்படின்னு மனசுல நினைச்சு பாத்துக்கிறாளாம். கண்ணெல்லாம் கொல குளமா ஆயிடுதான், எல்லாம் கொட்டுறதான். அவளால கண்ணை இமைக்க முடியலையாம், ஒரே அழுக அழுகையா வருதான். ஏவும் வத்வாக பிரதீட்சந்தாக கோவிந்தா கவனம் இருப்ப. இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல அவளுடைய இடது கண்ணும் இடது தொடையும் துடிச்சுதான். பெண்களுக்கு இடது பாகம் துடிச்சதுன்னாக்க அது சுபசகுனம். புருஷாளுக்கு வலது பாகம், வலது கண்ணு, வலது கை, வலது தொடை இதெல்லாம் துடிச்சதுன்னாக்க அது சுபசகுனமாக சொல்லப்படுகிறது. இவளுக்கு இடது கண்ணு, இடது தொடை இதெல்லாம் துடிக்கிறத பார்த்த உடனே சரி ஏதோ நல்லதுதான் நடக்க போறதுன்னு அவர் நினைக்கிறாளாம். அப்ப பாக்குற அத கிருஷ்ண வினி வினிர்திஷ்டா சைவ த்விஜ சப்தமா அந்த புரஜரையும் தேவியும் ராஜபுத்திரியும் ததர்ஷா. அந்த கிருஷ்ணனால அனுப்பிக்கப்பட்ட அதே பிராமணன் தான் அவரும் அந்த பிராமணரும் அந்த புறத்துல இருந்துட்டு இருக்கிற ருக்மிணிய பாக்குறேன். ருக்மிணிய பாக்குறேன், பார்த்துட்டு தாத்தம் பிரகிருஷ்ட வதனம் அவ்யக்ராத்மகதிம் சதி ஆலட்ச லட்சணாபிஜ்ஞா சமபிருச்சத் சுசிஸ்மிதா. அவர் மூஞ்சில ஒரு சந்தோஷம் இருந்திருக்கான், அந்த லட்சணத்திலேயே தெரிஞ்சு முகத்தை பார்த்த உடனேயே தெரிஞ்சு போச்சு. இவர் போய் நல்ல சமாச்சாரத்தை போய் தான் சொன்ன சமாச்சாரத்தை கண்ணனிடத்துல சொல்லிட்டே கண்ணனும் அதை அங்கீகாரம் பண்ணிட்டே ஏதோ நல்லது தான் நடக்க போறது அப்படின்றது தான் இவள் முகத்துல இவருடைய முகத்துல இருந்தே தெரியறது தெரிஞ்சுட்டு அவரை பார்த்து கேட்கிறாளாம்.
சத்யா ஆவேதயத் பிராப்தம் சராமம் யதுநந்தனம் முக்தஞ்ச சத்ய வசனம் ஆத்மோபநயனம் பிரதி சமாகதம் சமாஜ்ஞாய வைதர்பீ ஹிருஷ்டபானசா ந பஸ்யந்தி ப்ராஹ்மணாய பிரியமன்யன் நநாமசா. சமாச்சாரம் சொல்லிட்டே இருவர், நீ கொடுத்த ஓலையை கண்ணனண்ட கொண்டு கொடுத்துட்டேன், கண்ணனும் ராத்திரியோட ராத்திரியா என்னையும் அந்த தேர்ல உட்காத்தி வச்சு அழைச்சுண்டு இங்க வந்துட்டேன். இங்க வந்ததோட மாத்திரமில்ல, பலராமரும் கண்ணனுக்காக பின்னாடியே வந்துட்டேன். கண்ணன் பலராமன் எல்லாரும் வந்துட்டா, நீ எப்படி சங்கேதம் பண்ணிருக்கோ அந்த சங்கேதம் பண்ணின பிரகாரம் எல்லா காரியமும் நடக்க போறது, நீ ஒன்னும் விசாரப்பட வேணாம்னு சொல்லிட்ட. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தைய சொன்ன பிராமணனுக்கு பிரதியாக இப்படி நல்ல வார்த்தை சொல்றதுக்கு எதனா அங்க இருக்கிற ஹாரத்தை கொடுக்கறதோ, பூஷணத்தை கொடுக்கறதோ, பசுக்களை கொடுக்கறதோ, தனம் கொடுக்கறதோ எதனா பண்ணாக்கா, எது பண்ணாக்கா சரியா இருக்கும்னு பார்த்தாடா, எதுவுமே இந்த நல்ல வார்த்தைக்கு சமமானதாக அந்த பிரத்யுபகாரமாக அது ஆகாதான். அது ஒன்னே ஒண்ணுதான் இதுக்கு பிரத்யுபகாரமா ஆறுது, என்னது அப்படின்னா கை கூப்பறது தானா. நபஸ்யந்தி பிராமணாய பிரியம் அன்யன் அநாமசான், இந்த பிராமணனுக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு சமானமாக அதுக்கு பிரியமானதாக வேற எதையும் அவன் நினைக்கல. ஆகையால அவன் நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான், அந்த எம்பரம் அவன் அந்த பிராமணனை பிரணாமம் பண்றது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல, பிரணம்ய மூர்த்தோபாரா முத்தமஸ்துஷி முகவதைவத்தைனாம் அவோசதாராத சரீரமாச்சா பரை ரஜையம் பதிபாப்னுஹீதி. இதுக்கப்புறமா நடக்கிற விஷயம்தான் சுவாரஸ்யமான விஷயம். கண்ணனும் பலராமரும் வந்துட்டேர்ந்த உடனே அவ ரொம்ப பேரும் எல்லாரும் அந்த ராஜா, அவர் ராஜாவுக்கு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் களங்கமே கிடையாது, அவருக்கு மனசுல கல்மஷம் கிடையாது. ராஜாவினுடைய குமாரர் ருக்மிக்கு தான் வந்து கண்ணனை கொடுக்கூடாதுன்னு துவேஷமே தவிர, கண்ணன் விஷயத்துல பலராமர் விஷயத்துல சகஜமா இருந்திருக்கு. இந்த கல்யாணத்தை பாக்குறதுக்கோசரம் வந்திருக்கார், ஒரு ராஜா வந்திருக்காருன்னா அவருக்கு என்னென்னலாம் உபச்சாரம் பண்ணமோ மதுப்பொருட்கள்லாம் கொடுத்து அவரை வரவேற்று அவரை இது பண்ணிருக்காளா. கண்ணன் வந்திருக்கான், கண்ணன் வந்திருக்கான்னு சொல்லி அந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் சமாச்சாரம் தெரிஞ்சிடுத்து. கிருஷ்ணமாக தமாகன்ய விதர்ப புறவாதினா, அந்த விதர்ப தேசத்துல இருக்கிற ஜனங்கள் மொத்த பேரும் கண்ணன் வந்திருக்காரு, கண்ணன் வந்திருக்காருன்னு சமாச்சாரத்தை தெரிஞ்சுண்டு, ஆகத்தியனாஞ்சலிபிகி பபுகு தன்முக பங்கஜம், அவ மொத்த பேரும் அந்த கண்ணனுக்கு ஒரு பிரணாமத்தை சமர்ப்பிச்சு அஞ்சலியை சமர்ப்பிச்சு அந்த முக பங்குஜத்தை அப்படியே பப்புகு குடித்தார்கள்னா அந்த கண்ணனுடைய அழகு வெள்ளத்தை அப்படியே ரசிச்சாள்னு அர்த்தம். அப்ப அவள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கிறா, அத்தெய்வ பாரியா பவித்தும் ருக்மிணி அருகதி நாபரா, இந்த கண்ணனுக்கு தானே இந்த ருக்மிணி மனைவியாக ஆகணும், சிசுபாலனுக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இந்த கண்ணனுக்கு பண்ணி கொடுக்க மாட்டேரா நம்ம ராஜா அப்படின்னு அவ ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறானா. அது அசாவ பெனவத்யாத்மா பைஷ்மியா சமுச்சிதா, இந்த நம்ம ருக்மிணி மாத்திரம் என்ன குறவுளான்னு குறவானவளான்னா, அந்த ருக்மிணியினுடைய அழகுக்கு கண்ணன் தானே ஏற்றவனாக இருந்துருக்கா, கண்ணனுடைய அழகுக்கு ருக்மிணி ஏற்றவளாக இருந்துருக்கா, இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு யாரோ சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொல்றாட்ட அப்படின்னு நினைக்கிறானா. சரி, அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறானா, நாம எதானா கொஞ்சம் புண்ணிய காரியம் பண்ணிருந்தமானாக்கா நாம கணக்கு கிஞ்சிது சுசரித்தம் என்னஹா தேன துஷ்ட திரிலோக கிருத்து அனுகிருண்ஹாது, திரிலோகத்து மூன்று லோகத்தையும் சிருஷ்டிச்ச அந்த எம்பெருமான் நம்மளுடைய புண்ணியம் எதனா துளி மூலையில பண்ணிந்தமானாக்கா அந்த புண்ணியத்தினால சந்தோஷம் அடைஞ்சவராக ஆயி அவர் அனுகிருண்ஹாத்து நம்மள எல்லாரையும் அனுகிரகம் பண்ணட்டும். எப்படிப்பட்ட அனுகிரகம் அப்படின்னா, கிருண்ஹாத்து வைதர்பியாக பாணிம் அச்சுதாக, விதர்ப தேசத்தினுடைய ராஜ விதர்ப ராஜாவினுடைய பெண்ணான வைதர்பியான ருக்மிணியினுடைய
கரங்களை கண்ணன் பற்றட்டும், இப்படி நமக்கு ஏதனா புண்ணியம் இருந்துன்னா இது நடக்கட்டும்னு ஒவ்வொரு ஜனங்களும், அந்த பட்டணத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனமும் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிண்டாளாம். ஏவம் பிரேம கலா பத்தா வதந்தி ஸ்ம புரோக புரோகதா கன்யாகாந்த புராத் பிராகாதே பட்டைர் குப்தா அம்பிகாலயம். இப்படி எல்லாம் ஜனங்கள்லாம் சொல்லிண்டே இருக்கச்சே, ருக்மிணி பிராட்டி அங்கிருந்து அந்த புறத்துல இருந்து வெளியில வரான். செக்யூரிட்டி எல்லா பக்கத்துலயும் அந்த அந்த வீரர்கள்லாம் அவளை ரட்சணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அதோட இல்லாத நடந்து போறான். இந்த தேவாலயத்துக்கு நடந்து போகிறதுன்றது ஒரு வழக்கம். அந்த பெரிய ராஜ வீதி, அந்த ராஜ வீதிகள்ல நடந்தே போயிட்டு இருக்காளாம். சாச்சானுத்யாயதி சம்யக் முகுந்த சரணாம்புஜம் யதவாங்க யதவாங்க த்ரிபி சார்தம் சகிபிஹி பரிவாரிதா. மௌன விரதத்தை அனுஷ்டிக்கிறா. அவள் நடந்து போறாளே தவிர அவள் மனசு முழுக்க கண்ணனுடைய திருவடிகளையே நினைச்சுட்டு இருக்காளாம். அந்த கண்ணனுடைய திருவடியே நினைச்சுட்டு தியாயம் தியானம் பண்ணிண்டு இவள் நடுவுல போறா. எல்லா பக்கத்துலயும் ராஜா அந்த வீரர்கள்லாம் சூழ்ந்துட்டு இருக்கா. என்ன இவளுக்கு ஒண்ணும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கிருந்து போய் நிறைய உபகாரங்கள் பலி அதெல்லாம் எடுத்துட்டு, தட்டு தட்டா உபகாரம்லாம் எடுத்துட்டு அந்த இந்திராணியினுடைய கோவிலுக்கு போற, உமாதேவியினுடைய கோவிலுக்கு போற. காயந்த சுவத்த காயகா வாத்திய வாட்டகாக, பெரிய வாத்தியெல்லாம் வாசிக்கிறது, பேண்ட் வாசிக்கிறது, வாத்தியம் வாசிக்கிறதுன்னு அந்த காலத்துல என்ன உண்டோ அத்தனை வாத்தியங்கள்லாம் இருக்கு. அதை தவிர நர்த்தனம் பண்றது இப்படி ரொம்ப அமக்களமா போயிட்டு இருக்கு. ஜானவாசம் மாதிரி இது ரொம்ப அமக்களமா போயிட்டு இருக்கு. உள்ள போய் எப்படி சேவிக்கணும்னு, இந்த கல்யாணத்துலாம் வந்து இந்த நலங்கெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு லீடர் மாதிரி ஒரு ஒரு ஸ்திரீ இருப்பா. ஐயோ அடுத்தது அடுத்தது சொல்லு, நான் உப்பு தரம் பப்பு தரம் தர தரணும்னு சொல்றது, இது பண்றது, இதுக்கப்புறம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஒரு பெண்மணி சொல்லுவா. அந்த மாதிரி இந்த இடத்துல அங்க சில விருத்த வயசானவளாக இருந்துட்டு இருக்கிறவா பிராமண ஸ்திரீக்கள்லாம் எப்படி வழிபடணும் அப்படின்றத சொல்லி சொல்ற, இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு, இது மஞ்சளை இடு, இது இடு, குங்குமம் இடு அப்படின்னு வரிசையா ஒவ்வொன்னா சொல்லிட்டு வராளாம். அப்படி சொல்லிட்டு வந்து அவ சொன்ன பிரகாரம் பண்ணச்சே அந்த அம்பிகையினிடத்துல இவ பிரார்த்தனை பண்றான். நமஸ்தே துவாம்பிகே பீட்சணம் ஸ்வசந்தான யுதாம் சிவாம் பூயாத் பதிர்மே பகவானு கிருஷ்ண ததனுமோதாம். இவள் பிரார்த்தனை பண்றா அம்பிகைய. பூயாத் பதிஹி மே கிருஷ்ணஹா, கண்ணன் எனக்கு கணவனாக வரட்டும், இத நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு அவ வெளியில வர, வெளியில வரைச்சே ஒரு மௌன விரதத்தை, அந்த சகியினுடைய கையை பிடிச்சுட்டு வர வெளியில வரைச்சே மௌன விரதத்தை கலச்சிக்கிறார். அப்போ ஒரு அசரீர் வாக்கு கேட்கறது கேட்கறதா அந்த இடத்துல. பிரணம்ய மூர்த்தா நிஹிதோபஹாரா முத்தஸ்துஷி முத்தவ தெய்வதானா தேவதை நாம் அவோச்சதாராது அசரீர வாசா பரைரஜையம் பதிமாப்னுஹீதி. பரைரஜையம் பதிம் ஆப்னுஹி, வேற யாராலையும் ஜெயிக்க முடியாதவனாக இருந்துட்டு இருக்கிற கணவனை நீ அடைய போகிறாய் அப்படின்னு அசரீர் வாக்கு சொல்றதான். பத்யானி ஜேன பரிணீதி மவாப்து காமா லத்வாவரம் லலித முத்தவ தேவதாயை தேனைவதா சமசமீஹித சித்திராசீதி மானாதிகா ஜகதி மன்மத மன்மதேன. இப்போ இந்த விவாக தேவதையான இந்திராணியின் இடத்துல இருந்து அந்த வரன் வந்துட்டு அகரீர் வாக்கு சொல்லிட்டு தான் யாரை விரும்புறமோ
அவனே உனக்கு பத்தியாக வரப்போறான்னு சொல்லிட்டார். அந்த மன்மத மன்மதனாக இருக்கிற கண்ணனோட தான் சேரப்போறோன்றது அதை நினைச்சே இவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுதான். இதை கேட்ட உடனே, இந்த அசரீரி வாக்க கேட்ட உடனே கூட இருக்கிற பெண்களுக்கெல்லாமும் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுதான். அந்நியாயமா சிசுபாலனுக்கு போய் இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கப்படாளுன்னு வேதனையோட இருந்தா, இப்ப கண்ணன் தான் கணவனாக வரப்போறான்றது உடனே ஒரு அவ்வளவு சந்தோஷம் வந்துட்டு வெளியில வர, வெளியில வரச்சே பார்த்த மனம் இதை பார்த்துட்டே இருக்க, வந்திருக்கிற ராஜாக்கள்லாம் இந்த ருக்மிணியினுடைய அழகு பூபுத்தரா பாக்குறான். அந்த ராஜாக்கள் நடுவுல கண்ணனும் இருந்துட்டு இருக்கிறான். அந்த ராஜாக்கள்லாம் இவளை பார்த்துட்டு தான் ஒட்டின் இருக்கிற மேல போட்டு இருக்கிற துண்டெல்லாம் கீழே விழுந்து விடுத்தான், மோகிச்சு போய் விழுந்து விடுத்தான். அந்த துண்டை எடுக்கிறதுக்கோசரம் கீழே குனியறான். அந்த கும்பல் நடுவுல கண்ணனையும் இவ பாக்குறான். பார்த்த உடனே தாந்தேவ மாயாமிவ வீர மோகினி சுமத்யமாம் குண்டல மண்டிதானனாம் சாமாம் நிதம்பார்ப்பித ரத்ன மேகலாம் வியஞ்சத்தனீம் குந்தல சங்கிதேஷணாம் சுசிஸ்மிதம் பிம்ப பலாதர துபி சோணாயமான த்விஜகுந்தலட்மலாம். இப்படி அவளுடைய அழகெல்லாம் விசேஷமா சொல்லிட்டு அவர் நடந்து வரத பார்த்த உடனே மொத்த ராஜாக்களும் மூச்சு அடைஞ்சு விழுந்துட்டாளாம், கீழே விழுந்துட்டாளாம். பார்த்து இப்படி அழகா இப்படி அழகான்னு நினைச்சிருந்து இருந்திருக்காளாம். அது நடுவுல பாக்குற கண்ணனையும் பாக்குறாளாம். கண்ணனை பார்த்த உடனே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்துடுத்து. அப்படி கீழே இறங்கி வரச்சே கண்ணன் அவள் கைய பிடிக்கிறாராம். தாராஞ்சகன்யாம் தாம்ராஜ கன்யாம் ரதமாரு ரட்சதீம் ஜஹார கர்ஷ்ணோ த்விஷதாம் சமீட்சதாம் ரதம் சமாரோப்ய சுபர்ணலக்ஷணம் ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவா. மாதவான்னு சொல்லி சொல்ற லோக திருஷ்டியில வேணா ருக்மிணி பிராட்டி தனியாகவும் கண்ணன் தனியாகவும் இருக்கிறதா இருக்கு. ஆனா எப்பவும் ராகவத்து பகவத்கீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனின்னு பெருமாளும் தாயாரும் விட்டு பிரியாதவர்கள் தான். ஆகையால அந்த ருக்மிணிய கைய பிடிச்சுட்டேராம். கைய பிடிச்சு அப்படியே தூக்கி தேர்ல உட்காந்து வச்சுட்டேராம். தாம் ராஜகன்யாம் ரதம் ஆருருட்சதீம் ஜஹார கிருஷ்ணோ த்விஷதாம் சமீட்சதாம். கிருஷ்ணனை பிடிக்காத அத்தனை ராஜாக்களும் பார்த்துட்டே இருக்கச்சே அப்படியே அவள் கைய பிடிச்சு அப்படி தூக்கி தேர்ல உட்காந்து வச்சுட்டேராம். அது உடனே அது பார்த்தா கருத்மான் வேகத்துல போக கிளம்புறதான். மொத்தம் பார்த்துட்டே இருக்கச்சே அது கருட நாட்டம் கிளம்பிடுத்து தேர் கிளம்பிடுத்து போயிட்டே இருக்க, எல்லாரும் ஆஹாஹா என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியாத போச்சுன்னு இருக்கா. அவளுக்கு அந்த நிலையே வராது இருந்துட்டு இருக்கான். அப்படி கண்ணன் ருக்மிணிய தன்னுடைய தேர்ல உட்காந்து வச்சு அழைச்சிட்டு போறார் என்று சொல்லி சொல்ற இந்த மகர்ஷியினுடைய ஒரு அற்புதமான ஒரு வர்ணனம். அந்த ருக்மிணி விவாகத்துல நாம இப்ப இது வரைக்கும் பார்த்தோம். இன்னும் மேல நடக்க போற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த கல்யாணம் வரைக்கும். அதெல்லாமும் நாம அடுத்தடுத்த உபன்யாசங்கள்ல பார்க்கலாம். ருக்மிணி பிரார்த்தனை பண்ற, உன்னையே நான் சரணமாக அடைந்தவளாக இருக்க, என்ன நீ அனுகிரகம் எனக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டேயா அப்படின்னு கேட்கிறார். அந்த மாதிரி நாமளும் கண்ணனையே நாம பிரார்த்தனை பண்ணுவானாக்க கண்ணன் ஒரு காலம் நம்மள கைவிட மாட்டார். அதுவும் இப்ப ருக்மிணியோட சேர்ந்து இருக்கிற கண்ணனை நாம நமக்கு சமஸ்த க்ஷேமங்களும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணுவானாக்க கண்டிப்பா அந்த திவ்ய தம்பதிகள் நம்மளை விடவே மாட்டா, கைவிட மாட்டார். அந்த பிரார்த்தனையோட இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஸ்கார.